தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மீண்டும் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி வந்துருக்க ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ OP28 அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ இந்த அப்டேட்டில் நம்ம பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்க ஈவெண்ட்ஸ், இதுக்கு மேலே வரப்போகிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாம் வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ எல்லா அப்டேட்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கேரக்டர் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரக்டருக்குலாம் சில கேரக்டருக்கு பவர் கூட்டியிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதல் இது பார்த்திங்கன்னா நம்ம லாரா அக்காவுக்கு. ஸோ லாரா அக்காவுக்கு என்ன பவர் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாரா அக்காவுக்கு பார்த்திங்கன்னா அக்யூரசி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. அதாவது லெவல் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃப் அக்யூரசி இருக்கும். இப்போ 35% அக்யூரசி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5% அதிகமான அக்யூரசி கொடுத்துருக்காங்க. ஓகே, பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர் அப்படின்னா அந்த பொல்வேரா அப்படின்ற ஒரு கேரக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் ஓகே இந்த கேரக்டர் தான் அந்த பொல்வேரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹையன் லெவல் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 120 புல்லட்ஸ் நம்மளால் ஏறாமல் கொண்டு போக முடியும். பட் அப்டேட்டுக்கு அப்புறம் எந்த புல்லட்ஸாக இருக்கணும், இன்க்ளூடிங் கிரானைட் லான்ச்சர் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் நம்மளால் சுமந்துட்டு போக முடியும் லெவல், ஹையன் லெவலுக்கு. ஓகேவா? ஸோ இது இப்போ மாற்றிருக்க அப்கிரேட். அது இல்லாமல் இன்னொரு கேரக்டருக்கும் இருக்குது. அது என்ன அப்படின்னா க்ளூ அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ க்ளூ என்கிட்ட கிடையாது, பட் க்ளூ கேரக்டருக்கு ஒரு அப்கிரேட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இப்போ லெவல் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் 60 seconds தான் வைக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 70 seconds, அதாவது 70 meters 70% கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி டியூரேஷன் செகண்ட்ஸையும் 7.5 மாற்றிருக்காங்க. 7-ல் இருந்து 7.5 மாற்றிருக்காங்க. கூல்டவுன் டைமை பொறுத்தவரைக்கும் எந்த மாற்றங்களும் கிடையாது, அதே மாதிரி தான் இருக்குது கூல்டவுன் டைம் பொறுத்த வரைக்கும். ஓகே, அதான் இந்த மூணு கேரக்டரில் வந்து ரீமார்க். அது மட்டும் இல்லாமல் இதில் சில பக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய கேரக்டர் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரஃபேல் கேரக்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சில பக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா எல்லாம் இந்த சில கன்ஸ் யூஸ் பண்ணும்போது சவுண்டு வந்து கேட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கூட ஹூகாங்கோட அந்த புஷ் எபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஷூட் பண்ணவனையும் ஆட்டோமேட்டிக்காக பிளட் வந்து லாஸ் ஆகுது. அதே மாதிரி புஷ் அதுவாக ஓப்பன் ஆகி வெளியே வந்தது. ஸோ இந்த மாதிரி இப்போ பக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த பக்கெல்லாம் இந்த தடவை ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எத்திக்கலாக எப்படி கேமில் ப்ளே பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஸோ இது நம்ம கேமில் மாற்றிருக்கிறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய புது டாப் அப் ஈவெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 7 days லாகின் அப்படின் ரிவார்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 7 days லாகினில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில கேரக்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேரக்டருக்கு ஏற்றாப்புல அதே மாதிரி நம்மளுக்கு கன் ஸ்கின்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே 14 நாளுக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். முக்கியமாக இந்த டபுள் பேரல், ஸோ டபுள் பேரல்னு சொல்லுவோம்ல, ஸோ இந்த கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க ரீப்பர் வேர்ல்டு. ஸோ இது வந்து ஒரு வேர் லெவலானது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், அதே மாதிரி சிங்கிள் ரீலோடிங் ஸ்பீட், அக்யூரசி மட்டும் கம்மியாக இருக்கும். ஆனால் இது ஒரு வேற லெவலான ஷாட் அந்த டபுள் பேரல். ஓகேவா? அது இல்லாமல் இன்னும் M10 இந்த AWM-க்கு ஸ்கின் இருக்குது. அது இல்லாமல் SKS-க்கு ஸ்கின் இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கன்ஸ் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக க்ரோனோ பார்த்தீங்கன்னா 14 நாள் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அலோக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதெல்லாம் டைமண்டாக தான் யூஸ் பண்ண முடியும், பட் இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் 14வது நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த அவன் மண்டை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட்டு. ஸோ லெவல் 3 ஹெல்மெட் போட்டிங்க அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்குன்னா, அது வந்தால் நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆயிரும் லெவல் 3 ஹெல்மெட் போட்டிங்க அப்படின்னா. லெவல் எந்த ஹெல்மெட்டும் போடல அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். அதுவே ஹெல்மெட் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும், சூப்பராக இருக்கும். இது வந்து ரேம்பேஜ் 3.0-க்காகனதை கிரியேட் பண்ணது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லம்போகினி ஸ்கின்னு புதுசாக வந்திருக்கு. ஸோ இந்த லம்போகினி ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெக்லாரன் அப்படின்ற கார் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கார் தான், அந்த காரோட எக்ஸாக்ட் பிரிண்ட் தான் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லம்போகினிக்கு ஒரு ஸ்கின்னாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த கார் ஸ்கின் கொண்டு வந்துருக்காங்கன்னா, காருக்கும் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி கொண்டு வர போகிறாங்க. என்ன எபிலிட்டி அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம எப்படி அலாக் பவர்லாம் இருக்கோ, ஸோ இந்த மாதிரி எபிலிட்டி கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆக்சலரேஷன் வந்து டபுள் ஆக்சலரேஷன். அதே மாதிரி டேமேஜ் வந்து ரெடியூஸ் வந்து கம்மியாகும். அதாவது டேமேஜ் அதிகமாக விழுகும், காருக்கு டேமேஜ் அதிகமாக விழுகும். அதே சமயத்தில் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும். ஆக்சலரேஷன்ன்றப்ப ஸ்பீடு பார்த்திங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகி போகும். ஸோ ஏற்கனவே லம்போகினி தான் இருக்கிறதே ஃபாஸ்ட்டு. ஸோ அதுக்கு இன்னொரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட் டாப் பண்ணும். ஸோ 200 டைமண்ட் டாப் பண்ணுறவங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார், அதாவது சாரி, ஆமாம்,
ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு உறுத்தியான அமௌண்ட்டாக தெரில, பட் வாங்கணும்னா வாங்கி வைக்கலாம். ஸோ நாலு பேர் இது கூட லெஜண்டரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வாங்கணும்னா வாங்கலாம். ஸோ அடுத்து அப்டேட் ரிவார்டு வந்து வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க நேரத்தை இதை கிளைம் பண்ணலாம். லெஸ் டைமண்ட் மோர் டிஸ்கவுண்ட். ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மியான ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டைமண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் நான் யூஸ் பண்ணிவிட்டேன், அதனால் ஓப்பன் பண்ணலாம் காமிக்க முடியாது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்க அப்டேட்ஸு பெட்ரம்பிள் மோட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த அந்த கேம் மோட ஒரு சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் சின்ன கிளிப்பிங். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரம்பிளிங் மோட் அப்படின்றது. ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டை வச்சு தான் விளாடணும். ஸோ பிளெட்டை வச்சு ஆக்சுவலாக அமாங்கஸோட கேமோட அசல் காப்பி தான் இது. ஃப்ரீ ஃபயர் வாச காப்பி கேட் அவங்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த கேமை பொறுத்தவரையும் இது வந்து பெட்ஸை வச்சு விளாட்ற மாதிரி இருக்கும். இந்த கேமை பொறுத்தவரையும் அந்தளவுக்கு இதில் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபார் என்ஜாய்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டாகவே நினச்சிட்டு இதை நம்ம லீவ் பண்ணி விட்டுறலாம், ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு ஒரு மோட், அதாவது நம்மளோட ட்ரைனிங் மோடில் மாற்றிருக்க சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன என்ன அப்படின்னா அந்த பாக்ஸிங் கவுச் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸிங் கவுச். இந்த பாக்ஸிங் கவுச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணணும், அவ்வளோதான். பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம 1v1 விளாடுவோம் பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி தான் ப்ளே பண்ணணும். அது எப்படி அப்படின்றத இப்போ பார்ப்போம். இருங்க, இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு இது இல்லை. ஸோ அதாவது ஜாயின் பண்ணுறதுக்குனா அடுத்தடுத்து அவங்களே ஜாயின் பண்ணிடுறாங்க. நாங்கள் உள்ளே ஜாயின் பண்ணவும் முடியல இன்னும். ஸோ அதனால் ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ நானும் என்னோட ஆப்போனண்ட்டும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்கணும். ஸோ ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஓகே ஆல்ரெடி ஒரு ரெண்டு அதாவது ஒரு 110 ஓகே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவர் கில் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிள் மேட்ச் தான், ஈஸியாக நம்மளால் ஜெயிக்க முடியும். சிம்பிளாக தான் இருந்துச்சு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரைனிங் மாதிரி தான். ஸோ இந்த ஃபேக்ட்ரி டவர்லாம் ஏறி நம்ம அட்டாக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த இதுக்கு ட்ரைனிங் மாதிரி தான் இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ டேரெக்டாக வெளியே வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேட்டர் ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதுலேருந்து டேரெக்டாக பின்னாடி போகணும். ஸோ பின்னாடி சைடு போனீங்க அப்படின்னா அங்களுக்குள்ள ஒரு கதவு தெரியும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தேட்டரே வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த அப்டேட்டில் புதுசாக கொண்டு வந்த விஷயம். இது எத்தனை பேர் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியல. ப்ரோ இதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா பார்த்துட்டேன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா. நான் இதை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு இடம். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பட் என்ன அப்படின்னா இதில் ஒரு ஸ்டிக்கு வேறு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஆட்டி ஆட்டி காமி வச்சுக்கிற வேண்டியதான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதில் பார்த்திங்கன்னா 4 சோஃபா கவுச் கொடுத்துருக்காங்க. பட் அதில் நம்மளால் உட்கார முடியல, அதுவும் ஒரு மைனஸான விஷயம் தான். உட்காந்தா நல்லா இருந்திருக்கும், உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷனல் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் அது இப்போ வரைக்கும் கொடுக்கல. அது இல்லாமல் இந்த முன்னாடி இருக்க சோஃபா கவுச்சிலையும் உட்கார முடியல, சும்மா ஆட்டி மட்டும் காமிச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபைட்டை இது ஒரு மைனஸான விஷயம். பட் கமர்ஷியலாக இது வரும்போது இன்னும் கொஞ்சம் இதில் அப்டேட்டோட வந்துடும் போல இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு கார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரைனிங் மோடில் தான் இருக்குமா அப்படின்றது தெரில. ஸோ கமர்ஷியலாக இது இன்னும் வரல. ஸோ இப்போ ஒருத்தர் ரோட் ட்ரிப்னார் பார்த்திங்களா. ஸோ அதுதான் அந்த காரு. ஸோ இப்போ அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம், ப்ரோ கார் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட கேட்குறது விட, ஸோ நம்ம இந்த இடத்துக்கு போனோம்னா கார் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே, கார் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல, ஓ இது ரேஸ் பண்ணுற ஏரியாவோ, ஓகே. இப்போ அவர்கிட்ட போய் நம்ம காரை வாங்கிட்டு வருவோம் டக்குண்டு. ப்ரோ எனக்கு கொஞ்சம் அந்த காரை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன கேட்க போகிறாரு. ஸோ வாய்ஸ் கண்ட்ரோலும் கிடையாதா? ஸோ அவர்கிட்ட போய் ஏதாவது பிடிக்கணும், டக்குன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதா. ப்ரோ கொஞ்சம் வேகமாக கொடுங்க. ஸோ அவர் வேகமாக கொடுக்குன்னா நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. அவங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அவர் வேகமாக வண்டியை கொடுப்பாரா அப்படின்னா உங்களுக்கு டக்குனு வீடியோ போட முடியும். ஓகே, அவர்கிட்ட வண்டியை பிடிங்காச்சு, பிடுங்கினதுக்கப்புறம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது கமர்ஷியலாக கொண்டு வந்தால் எந்த யூஸும் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுவும் நார்மலான வெஹிக்கிளுக்கும் எந்த வித்தியாசமும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அதனால் கமர்ஷியலாக இந்த இது வந்து கொண்டு வந்தாலும் ஒன்று தான், கொண்டு வராமல் இருந்தாலும் ஒன்று தான். பட் அடிச்சிருவாங்க, நிறைய பேர் ஹெட் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த அக்காவுக்கு இந்த காரை கொடுத்துட்டு, அக்கா நீங்கள் கார் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸை பற்றி பார்க்குவோம். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தது ட்ரைனிங் மோடில் வந்திருக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இனிமேல் வரப்போகிற ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஈவன். ஸோ ட்ரெஸ்ஸஸ்ஸு அது இல்லாமல் சில கன்சன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி இதுக்கப்புறம் பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லம்போகினி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 3 விதமான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 விதமான லம்போகினி ஸ்கின் வரப்போகுது. அது இல்லாமல் ரேம்பேஜில் நம்மளுக்கு கொடுக்க போகிற ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கண்டிப்பாக எதில் வரும் அப்படின்றது தெரியாது. டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் வருமா, இல்லை ஏதாவது டைமண்ட் ஸ்பின்னிங் ஈவெண்ட்டில் வருமா அப்படின்றது தெரில. பட் எல்லாத்துலேயுமே 2 காஸ்ட்யூம் இருக்குது. பட் இது இன்குபேட்டர் கிடையாது. மொதல் விஷயம் இது இன்குபேட்டர் கிடையாது. இன்குபேட்டருக்கு தனியான ஒரு காஸ்ட்யூம் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம காஸ்ட்யூம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் ஏதோ ஒரு காஸ்ட்யூம் கண்டிப்பாக கோல்டு ராயலில் வரும். ஸோ அதாவது டைமண்ட் ராயலில் வரும். ஏன்னா கண்டிப்பாக இந்த ஒயிட் கலர் வந்து டைமண்ட் ராயலில் வரும். இது வந்து கோல்டு ராயலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா
பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இருந்தால் இது டைமண்ட் ராயல் அதாவது கோல்டு ராயலில் வருமா அப்படின்றது சந்தேகம்தான். ஆனால் நல்லா இருக்கு, இந்த காஸ்டியூமை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு. அதுலேயே இது பார்த்தீங்கன்னா இன்னொரு காஸ்டியூம், ஸோ அதே மாதிரி இன்னொரு கொலாபரேஷன் காஸ்டியூம் தான் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டு ராயலில் வரலாம், ஏன்னா டைமண்ட் ராயலோ இல்லை வேறு ஏதாவது டைமண்ட் ஆஃப் ஈவெண்ட்லேயோ வந்துருந்துச்சு, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுக்கிறதுக்கு யாருக்கும் ஒருத்தர் இருக்காது. ஸோ அதனால் இதை எப்படியும் பாய் மேல் பண்டில் வந்து கொடுக்க போகிறது கிடையாது, ஃபீமேல் பண்டில்லாம் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கோல்டு ராயலாக இருக்கணும், ஏன்னா மேல் ட்ரெஸ் அண்ட் ஃபீமேல் ட்ரெஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் மேல் ட்ரெஸ் வந்து லக்கி ராயல், ஸோ டைமண்ட் ராயலில் வந்துருந்துச்சு அப்படின்ற சமயத்தில் நம்ம இதில் டோக்கன் போட்டு எடுக்கிற ஈவெண்ட்டாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அடுத்த கோல்டு ராயலாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன வருது அப்படின்றத. தென் ஆஃப்டர் இன்னொரு ட்ரெஸ் காஸ்டியூமும் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் காஸ்டியூம் பொறுத்த வரைக்கும் இது இந்த மேரேஜ் செலிப்ரேஷனுக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லவ்வர்ஸ் டே வரப்போகுது, ஸோ லவ்வர்ஸ் டேக்காக இதை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக தெரில, பட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் செலிப்ரேஷனுக்காக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ அதே இதில் ஃபீமேல் பண்டல் இது பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ட்ரெஸ், ஒரு ப்ராப்பரான மேரேஜ் ட்ரெஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்டியூம் வந்து எத்தனை பேர் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், பட் கண்டிப்பாக இதை நான் எடுக்க மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் ட்ரெஸ், இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஷார்க்குக்கான ஷார்க்கோட ட்ரெஸ்ஸு. நம்ம எப்படி இந்த டெடியெலாம் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு லிமிட் கோடில் தான் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க, சரியாக தெரில. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம், இது பார்த்தீங்கன்னா எதில் வருது அப்படின்றது எனக்கு கன்ஃபர்மேஷனாக தெரில. ஒரு வேளை எலைட் பாஸில் கூட வரலாம், எலைட் பாஸில் வந்துச்சுன்னா இது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றது தெரில. பட் எலைட் பாஸ்னால் கொஞ்சமாக ஜிகினா ஜிகினா அங்கங்கே தட்டி விட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது டைமண்ட் ராயலில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபீமேல் பண்டல் பார்த்தீங்கன்னா அதில் மெயின் பண்டல் இது வந்து, பட் எல்லா இதுவுமே ஒவ்வொரு விஷயமும் வித்தியாசமாக தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் எது எதில் வரும் அப்படின்றத மட்டும் சொன்னால் பரவாயில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேக்கன் 7 நீங்கள் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும், இந்த காஸ்டியூம் அங்கேயே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த டேக்கன் ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டே போட்டு வச்சுருக்கிறது காப்பி கேட் அடிக்கிறதுக்கு, நம்ம கருணா கேட் சொல்லியா தரணும். ஸோ கருணா கிட்டா காப்பி கேட் அப்படி தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபீமேல் பண்டலும், ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் பண்டல் நம்மளோட ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் செக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. ஸோ அடுத்து இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்குபேட்டர். ஸோ இதோட இந்த இன்குபேட்டரை பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீடியோ முடிச்சுக்கிறோம் ஓகேவா. ஸோ இதுதான் ஃபைனல் இன்குபேட்டர். இன்குபேட்டரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஹேண்ட் வந்து என்ன இது அப்படின்னு தெரில. ஸோ ரெட்டு ஒன்று இந்த ரெட்டு இருக்கணும், இது மேல் அண்ட் ஃபீமேல் பண்ணல் ரெண்டுமே இருக்குது. இது வந்து ரெட்டு இல்லைனா இந்த ப்ளூ கலர் வந்து ஹை ஹேண்டாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குது. நீங்கள் ரெட்டு ஹை ஹேண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ளூ எடுக்க ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா ப்ளூ தான் வந்து செமையாக இருக்குது. அது இல்லாமல் எல்லோ கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லோ கலர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பண்ணல் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது பின்னாடி அதை சுற்றுறதை பார்க்கும்போது எல்லாருக்குமே நான் வர்றது அந்த ஸ்பின்னிங் பேக் தான். ஸோ அந்த ஸ்பின்னிங் பேக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரெஸ்ஸையும் வச்சுருக்காங்க எப்படி பார்த்தாலுமே. ஸோ இது வந்து அதில் ஒயலட் கலர், ஸோ ஒயலட் கலர் ட்ரெஸ் இதில் எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூமும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். எப்படினாலும் கேம் விளாடும்போது மேலே பேக் தான் போடுவோம், பேக் போடும்போது இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மறைஞ்சிரும். அதனால் பேக் எப்படின்றது எனக்கு சரியாக தெரில, எக்ஸாக்டாக கேமில் எப்படி இருக்கும்னு தெரியல, பட் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு. ஸோ நீங்கள் என்ன செய்யறதா இருந்தால் இந்த ஒய்லெட் இல்லை இந்த ப்ளூ எடுத்து பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ தான் எனக்கு தெரிஞ்சு ப்ளூ நல்லா இருக்குது, ரெட்டை விட ப்ளூ நல்லா இருக்குது, அது இல்லாமல் ஒயலட் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு எது டாப்பில் வருது, ப்ளூ உங்களுக்கு டாப்பில் வருதுன்னா டாப் இதுவே எடுங்க, இல்லை செகண்டில் வந்து ரெட்டு வருது அப்படின்னா, ஸோ உங்களோட உங்கள் இஷ்டம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் இஷ்டத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்டேட்ஸை பார்த்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது இதெல்லாம் பிடிச்சிருக்கோ எது பிடிக்கல அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல சென்ட் பண்ணுங்கள். ஆல்ல சென்ட் பண்ணால் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அளவுட்டியாக இருக்கும். வேணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிடையாது உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டே டியூன் இன் டிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ நீ ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, bye. I played it in a sense, a feel of discontent, I'm finally facing it all, fearless.